ரஜினிகாந்தை பற்றி பேசுவதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவருக்கே மூணு படம் சுமாரா போயிருக்கு. 160 படம் நடித்த ஒரு மாபெரும் நடிகன் இன்னைக்கும் உலக அளவில் தமிழ் சினிமாவை வந்து 100 கோடி ரூபா 300 கோடி ரூபாய்க்கு பிசினஸுக்கு உயர்த்திய ஒரு நடிகரை நீ கிழவன்னு சொன்னால் எல்லாரும் தான் கிழவேன். இதோ நாளைக்கு 26ஆம் தேதி எனக்கும் 70 வயசு ஆரம்பிக்குது. ஏன் உங்கள் அப்பாவுக்கு ஆரம்பிக்காதா? உங்கள் தாத்தாவுக்கு 96 வயசு ஆகலையா? அது என்ன கிழவன்னு பேசுறது? அப்போ உனக்காகாத அந்த வயசு எவ்வளோ தப்பு. நீ உன் தந்தையையும் உன்னுடைய முன்னோர்களையும் கிழவன் பெருசு அப்படின்னா நாளைக்கு உன்னுடைய மகன் அதை சொல்வதற்கு தயாராக இருப்பான். அதுதான் ஒரு அப்பன் அப்பனுக்கு அலுமினியத்தை தட்டி வச்சானா பையன், அந்த அப்பன் செத்து போன அப்புறம் பேரன் என்ன பண்ணானா அதை அலுமினானா, அதான் தாத்தா செத்துட்டாரு நான், இல்லைப்பா நாளைக்கு உனக்கு வேணும் இல்லையா நான் வைக்கணும் அப்படின்னானா, அதுதான் நடக்கும். அதுதான் குலத்தளவே ஆகுமாம் குணம். நான் என் தாய் தந்தையர் என் முன்னோரை நான் மதித்தால் என் சந்ததி என்ன மதிக்கும். தமிழ்நாட்டில் மாத்திரம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பையன் பொண்ணு எவ்வளோ நல்லா இருக்கணுமோ அப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ரத்தம் கொடுத்து நீ இன்னொரு உயிரை காப்பாற்றிருக்கியா? ஆளை வச்சு அடிப்பேன், வாக்கிங் போது கொண்டு வாக்கிங் போனவனை காணும், செத்து போட்டாங்கன்றாங்க. என்ன எத்தனை உயிர் பலியெல்லாம் கொடுத்துருக்கீங்க? எதற்காக நீ எத்தனை போராட்டம் நடந்தாலும் எத்தனை மாயாவதியாக இருக்கட்டும், அப்புறம் அதே சமயத்தில் இங்கே பிராமணர்கள் எடுத்துட்டு கல்கத்தாவில் போய் ஒரு பிராமணத்தை கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அம்மா தாயேன்ட்டு பேசுகிற அதே மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் இனிமேல் இந்த சட்டம் மாற்றப்படாது. இது இந்திய பாதுகாப்புக்கான சட்டம். இது மோடி அமித்ஷாவுடைய இது. சரி பார்த்துக்கலாம். எனக்கு என்ன பயம்னா இந்த தமிழ்நாட்டு கட்சிகளுக்கெல்லாம் 6 மாதத்துலேயும் இது ஆயிடுச்சு, அடுத்தது ஒரே நாடு ஒரே சட்டம் வரப்போகுது, இதெல்லாம் வரப்போகுது. இந்தியா இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடு. அதே சமயம் மதசார்பின்மைனா இந்த 70 ஆண்டு காலத்தில் இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா இந்துக்களை கேவலமாக பேசி இந்துக்களை கேவலமாக நடத்து அப்படிங்கிறது. இதோ இந்த வந்து வந்திருக்கார், 6 வருஷம் ஆயிடுச்சு மோடி அவர்கள் வந்து. ஒரு மத கலவரம் நடந்ததா? ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் 40 மத கலவரங்கள் நடந்திருக்கு. இவங்கள்லாம் மதத்தை பற்றி பேச எந்த யோகியதையும் கிடையாது. சிறுபான்மையை வச்சு பொழப்பு நடத்தி சோர்த்துங்க ஆசைப்படுற கேவலமான கட்சிகள். இதுக்கு மேலே பேசினா நானே கொஞ்சம் லெவல் குறைஞ்சிடுவேன். மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவது மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழடிக்கக்கூடிய ஒரு செயல். இந்த மாணவர்களை இந்த போராட்டத்தில் ஈடுபட தூண்டக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பிற்காலத்தில் குற்றவாளிகளாக பார்க்கப்படுவார்கள். ஏனென்றால் இந்த குடியுரிமை சட்டம் என்பது ஏற்கனவே காங்கிரஸ் காலத்திலே 3 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வாழுகின்ற இந்தியர்கள் பாதுகாப்புக்காக போடப்பட்ட சட்டம். அதுவே ஒரு பாகிஸ்தானில் ஒரு ஹிந்து ஒரு பார்சி போன்றவர்கள் அங்கே துன்புறுத்தப்படும் பொழுது அவர்கள் திரும்பி தன்னுடைய தாய்நாட்டுக்கு வருவார்கள். வந்த பொழுது அந்த நிஜமாகவே சொல்கிறாங்களா இல்லையா, நிஜமாகவே துன்புறுத்தப்பட்டார்களா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம். அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதை குஷ்பு எதிர்க்கிறாங்க. ஒரு அந்த அவங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்து மதத்துலேயே அவங்கள மருமகளாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இந்தியா ஏற்றுக்கலைன்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம். அதே போல் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் ஒன்றுமே தெரியாமல் ரோட்டில் போகிற அறிவில்லாத சில மக்கள் மாதிரி பேசுறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இது வந்து மோடி அவர்களை எதிர்க்க கையாலாகாதவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைய 23ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தமிழ்நாட்டில் உண்டாக்கி அதே சமயம் நம்ம ஆளுகின்ற அதிமுக அரசுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கணும்னு திமுக முயற்சி பண்ணுது. இந்த 23ஆம் தேதி திமுக பின்னாடி யார் போனாலும் அவர்கள் வாழ்க்கையில் அழிவைத்தான் சந்திப்பார்கள். காரணம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த சட்டத்தில் நீ இந்திய குடிமகனாக இருந்தால் என்ன பிரச்சனை, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீமுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் திமுகவுக்கு பாகிஸ்தானில் கிளைகள் வச்சுருக்காங்களா? என்னுடைய உறுப்பினர்ல சேர்த்துக்கங்க. இப்படி எல்லாம் சொல்கிறவங்க நீங்கள் ஏன் ராத்திரி வீட்டை தாப்பா போடுறீங்க? எதுக்காக பெட்ரூமை பூட்டிக்கிறீங்க? திறந்து விடுங்க, யார் வேணால் வந்து படுத்துக்கிட்டோம், யார் வேணால் கூட இருக்கட்டும். செய்வீங்களா? உங்கள் வீடு மாத்திரம் பத்திரமா இருக்கணும், உங்கள் குடும்பம் மாத்திரம் நல்லா இருக்கணும், இந்தியா நாசமாக போகணுமா? என்ன என்ன ஒரு கெட்ட புத்தி! தப்பு இல்லையா? அடுத்த தலைமுறை பாடடிக்கிற எவனுமே உருப்பிட மாட்டான்.
ஒரு 1.5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொல்வதற்கு காரணமாக இருந்து அரை மணி நேரம் உண்ணாவிரதம் பண்ண ஒரு கட்சி ஒரு நாட்டுக்காக போராடுதுன்னா எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அதைத்தான் திமுக செய்யுது. இதை இதை தாண்டி வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தயவு செஞ்சு உலகத்திலேயே சிறந்தது நம்முடைய தாய் நாடு. நம் நாட்டுக்கு அடுத்தது தான் நம்ம மதம், நம்ம ஜாதி, நம்ம மொழி, நம்ம குடும்பம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் 1 லட்சம் 1 லட்சம் ஓட்டு குறையும். அவங்க 380 கோடி ரூபாய் யாரோ கிஷாந்த் பிரஷோருங்கிற ஒருத்தருக்கு கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களாம். அறிவு இருக்கிற ஒரு கட்சியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த 380 கோடி ரூபாயை இத்தனை வருஷம் திமுகவுக்கு உழைச்சானே அந்த கடைசி தொண்டம் வரைக்கும் அதை பிரித்து கொடுத்தா அவனே ஓட்டு வாங்கி கொடுப்பான். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? அப்போ நீ காசு ஜாஸ்தியாக இருந்தால் அப்போ இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷனில் யாரோ காசு கொடுத்தா 50 லட்சம் ரூபா கொடுத்தா அவன் வந்து நின்னுலான்னு சொல்கிறாங்களே, அதுக்கும் திமுக செலவழிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது?